சாப்பிட போறோம். மழை செம்மையா பெய்யுது, எப்படி சாப்பிடறது? இப்படி மழை பெஞ்சா பசிக்குது, பசிக்குது. சாப்பாடுதான் முக்கியம். சாப்பிட்டு பயங்கரமா வருது மழைக்கு, எதுக்கும் செம்ம பசிக்குது. சுட சுட எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்க. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இப்ப எங்க வந்திருக்கேன்னா, கொங்கு நாட்டு கரிவில் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தேனா பண்ண கூட்டி வந்திருக்காங்க சாப்பிடறதுக்கு. உள்ள பசி, பயங்கர பசி, சாப்பிடறதுக்காக வந்திருக்கோம். மழை செம்ம மழை, வெளியில அப்படியே சுட சுட சாப்பிடல, செம்மையா இருக்கும். நிறைய ஆர்டர் பண்ணிருக்கோம். சாப்பிட போறோம்மா, சொல்லு. ரொம்ப பசிக்குதா? பள்ளிப்பாளையம் சிக்கனா இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க பாருங்க தேங்காய் பீஸ் இருக்குல்ல, அதெல்லாம் குட்டி குட்டியா சீவி போட்டு வேற லெவல்ல இருக்கு. செம்ம செம்ம டேஸ்ட். இது வந்து தேங்காய் செய்யறாங்கன்னா வேற லெவல் டேஸ்ட். அதோட சேர்த்து இந்த தேங்காவும் சாப்பிடுற வேற லெவல் இருக்கு. இறால் வருவலாம், செட்டிநாட்டு ஸ்டைல பண்ணிருக்காங்க. விருந்து அப்படின்னு சாப்பிடுவாங்க. செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் எங்க வீட்டுக்கார சாப்பிட்டு என்ன தனியா போயிட்டு தூ தூத்து போற. என் சாப்பாடு அவ்வளவு நல்லா இருக்காது, இது அவ்வளவு டேஸ்டா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு சாப்பாடு. இறால் செம்ம சூப்பரா பண்ணிருக்கீங்க. பசங்க தான் சமைக்கிறதா? இந்த அளவுக்கு பசங்க சமைக்கிறதா ரொம்ப பெரிய விஷயம். எங்க வீட்டுக்காரங்க சமைக்கவே தெரியாது. குடும்பம் தெரியுங்க, பசங்க எவ்வளவு சாப்பிட்டு செய்யறாங்க, எவ்வளவு டேஸ்டா செஞ்சுருக்காங்க பாருங்க. வேற லெவல சமைச்சிருக்காங்க. அத கொங்கு நாட்டு கறி விருந்துல இறால் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு, வாங்க எல்லாம் சாப்பிடலாம். என்னன்னு தெரியுதா? இது கருவாடு சக்தி சோறாம். பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க அலங்காரமே சூப்பரா இருக்கு. வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சு, இதுல முட்டையெல்லாம் வேற வெட்டி வச்சிருக்காங்க. சாப்பிட்டு பாத்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. இருங்க, சிக்கன் கிள்ளி பரோட்டா. சிக்கன் கிள்ளி பரோட்டாவா? நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இதை இப்ப சாப்பிட்டு ஆவி பறக்குது, அடிக்கிற மழைக்கு செம்மையாகி பறக்குது. சிக்கன் கிள்ளி பரோட்டா, சிக்கன் கிள்ளி பரோட்டா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இதுதான் முதல் முறையா சாப்பிட போறேன். ரொம்ப சூடா இருக்கு. ஆ வேற லெவல்ல, எல்லாமே செம்மையா இருக்கு. இந்த சிக்கன் சில்லி பரோட்டா நான் நல்லா சாப்பிட்டேன். சிக்கன் கிளி பரோட்டா, கிளி கிளி பச்சை கிளி. சிக்கன் கிளி பரோட்டா நான் நல்லா சாப்பிட்டேன். வேற லெவல்ல இருக்கு. அப்படியே ஆவி பறக்க பறக்க செம்மையா போட்டுக்காங்க. அதே மாதிரி இதுவும் பயங்கர அப்படியே ஆவி பறக்குது. இந்த கருவாட்டு சக்தி சோறு வேற லெவல்ல இருக்கு. நான் பேசிட்டே இருந்தா சாப்பிட முடியாது. வேற மாமா சாப்பிடுவாரு, நான் சாப்பிடு சாப்பிட்டு முடிச்சு.
ஏதாவது பேசுங்க. கொங்கு நாட்டு கறி இருந்து வந்து முதல் முறையா சாப்பிடறோம். வேற லெவல்ல படித்தவ செம்ம சூப்பரா செம்ம டேஸ்ட். சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை சாப்பிடாம போகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். பக்கத்துல ஒருத்தர் சாப்பிட்டே இருக்காரு. பக்கத்துல சாப்பிட்டே இருக்காரு. ருசி பேசப்பட முடியல.
எங்க கூட எல்லாம் வந்தா பொறுமைப்படுத்தி எல்லாம் சாக அடிக்க மாட்டோம், எல்லாம் சாப்பிட வச்சு சாக அடிப்போம். எவ்வளவு டேஸ்டா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அவ்வளவு டேஸ்ட், சூப்பர் சூப்பர். வந்து சாப்பிட்டு பாருங்க, மெயின் மறந்துருவீங்க. பிரியாணி எங்க ஊர் பிரியாணி மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். செம்மங்க பிரியாணி, வேற லெவலுங்க. வந்து சாப்பிடணும், நீ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளவு திருப்தியா இருக்கு. இந்துக்கள் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி செம்ம லெவல, வேற லெவல்ல இருக்கு. கரெக்டே காலி பண்ணிட்டேன் பாருங்க. நீங்க வந்து சாப்பிட்டதுல எல்லாமே செம்மையா வேற லெவல்ல இருந்தது. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா நகர்ல கொங்கு நாட்டு கறி வந்து சாப்பாடு வேற லெவல். வந்து சாப்பிட்டு பாருங்க. நீங்க இங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல எப்படின்னு நீங்க எழுதி சொல்லுங்க. நம்ம லோட்டஸ் ஃபேமிலிய சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சரியா? கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.